வணக்கம் நண்பர்களே, தமிழ் அலரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். புதிய மாடலில் டேப் ரோல் கூட பின்னுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேப் ரோல் கூட ஏற்கனவே பின்னவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அடி போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அடி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த புது மாடலுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த நீல வயர் வந்து 6 அடி வந்து தேவைப்படுது ஒரு ஒரு பூவுக்கும். அதாவது இந்த ஒயிட்டில் வந்து ஒரு ஒரு பூவுக்கும் வந்து 6 அடி வயர் வந்து எடுத்திருக்கேன். அது பிறகு இந்த ஆரஞ்சு கலர் வந்து 2 பூ வர்றதுனால அதை 2 லேயராக வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு 6 அடி வந்து 12 பூ வந்து வருது. அப்போ இந்த ஆரஞ்சு கலர் வயர் வந்து 6 வரிசையில் 12 பூ வந்து வந்துடும். அதனால் அந்த 6 அடி வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து 6வது லேயர்லேருந்து அடுத்த வயரை வந்து ஆரஞ்சு கலர் வயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒயிட்டு வந்து 12 வரிசைக்கும் ஒரே நீளமாக வரும். நம்ம டேப் ரோல் கூடையில் ஒரு 10 அடி வயர் எடுத்துக்கிட்டோம்னா சுற்றி பின்னிக்கிட்டே வந்து திரும்ப அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி டிசைன் வரணும்னா நம்ம கீழே இருந்தே முதல்லையே வந்து வயரை தனித்தனியாக ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஆரம்பிக்க போகும்போது நான் அடுத்து ஒரு 6 அடி வயரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த 6 வருஷம் வந்து பின்னிட்டேன். ஒரு பூ வந்து முன்னாடி தள்ளி போட்டு அந்த அப்படியே ஆரோ மார்க் மாதிரி வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போ மேலே வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருசை வந்து ஆரஞ்சு கலர் மட்டும் வச்சு சுற்றி பின்னியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கூடை வந்து ரெடி ஆயிடுச்சு. டேப் ரோலில் நம்மளே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி வேறு வேறு மாதிரி செக்குடு பண்ணலாம், இந்த மாதிரி பட்டையாகவும் பண்ணலாம். நம்மளாக வந்து ஒரு டிசைனை வந்து உருவாக்கலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து இதுக்கடுத்து நம்ம வந்து கைப்பிடி போடுறது. கைப்பிடி வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வரி வரியாக வர்ற மாதிரி பின்னியிருக்கேன். 2 வயரையும் ஒரே கலராக பிடிச்சோம்னா இந்த மாதிரி வரி வரியாக கிடைக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது தொடர்பாக ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலை வந்து பதிவிடுறேன். இந்த மாதிரி அழகான கூட வந்து நம்மளோட கற்பனை திறத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளாக உருவாக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி நண்பர்களே, நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள்.